நேர்களை அனைவருக்கும் அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை இன்றைய நாளினுடைய தொகுப்போடு பேச போகின்றோம். இன்றைய நாள் எப்படியான விடயங்கள் இடம்பெற்றது என்பது பற்றி தான் இந்த நிகழ்ச்சியினூடாக பேச போகின்றோம். அதிலும் பலதரப்பட்ட மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தது. அதிலும் யார் ஜனாதிபதியாக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையிலே இப்போது ரணில் விக்ரமசிங்கே இலங்கையினுடைய 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் நாளைய தினம் பதவியேற்க உள்ளார். அதுவும் சபாநாயகராக இருக்கின்ற மஹிந்த ஜாப்பா அபயவர்த்தன முன்னிலையிலே தான் அவர் நாளைய தினம் பதவியேற்க இருக்கின்றார். அப்படி என்னதான் இன்றைய நாள் இடம்பெற்றிருந்தது பார்க்கின்ற போது நாங்கள் நேற்றைய நாளிலிருந்து வருவோம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே. அதாவது பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பால் நாங்கள் செல்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது, அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறான தீர்மானங்களை எடுக்கப் போகின்றது என்று பலருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. காரணம், தமிழர்கள் சார்ந்து அல்லது வடக்கு கிழக்கு சார்ந்து பெரும்பான்மையான எண்ணிக்கையிலான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி, 10 வரையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி, அது மாத்திரமல்லாமல் இலங்கைக்குள்ளேயே 3வது பெரிய ஒரு கட்சியாக இருக்கின்றது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்பதை வந்து தமிழர்கள் மாத்திரமல்லாது புலம்பெயர் தேசங்கள் மாத்திரமல்லாது அதே போன்று எங்களுடைய தென்னிலங்கை சகோதர மொழி பேசுபவர்கள் கூட இதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் சஜித்தின் பாலோடி இருந்தார்கள். அதாவது சஜித் பிரேமதாச என்ன விடயத்தை சொல்கின்றாரோ அல்லது சில அம்ச கோரிக்கைகள், அதாவது 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அதன் அடிப்படையிலே அதற்கு சஜித் பிரேமதாச இதற்கு நான் சம்மதம் தெரிவிக்கின்றேன், இந்த 10 அம்ச கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருகின்றேன் என்ற அடிப்படையிலே அவர் அதற்கு கையொப்பமிட்டிருக்கின்றார். இதன் அடிப்படையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சஜித் பிரேமதாசவுடன் சேர்ந்து கொண்டு டலஸ் அழகப்பெருமாவுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவதாக தெரிவித்திருந்தார்கள், ஏகமனதாக தெரிவித்திருந்தார்கள். இதிலே சுமந்திரன் கூட இந்த விடயத்தை, அதாவது ஊடக பேச்சாளராக இருக்கின்ற சுமந்திரன் கூட இதை ஊடகங்களுக்கு இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். தாங்கள் சஜித் பிரேமதாசவோடு சேர்ந்து கொண்டு டலஸ் அழகப்பெருமாவுக்கு தான் எங்களுடைய ஆதரவை வழங்கப் போகின்றோம் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். இதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்தும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தங்களுடைய வாக்குகளை வழங்கியதாக தெரிய வந்திருக்கின்றது தற்போதைய தகவலின் அடிப்படையிலே. அதோடு இந்த 10 அம்ச கோரிக்கைகள் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த அரசியல் கைதிகளுடைய விவகாரம் பேசப்பட்டிருக்கின்ற இந்த 10 அம்ச கோரிக்கைகளிலே, அது மாத்திரமல்லாமல் தொல்லியல் திணைக்களம் அதே போன்று வனவள திணைக்களம் தமிழர்களுடைய காணிகளை அபகரிக்கின்ற விடயங்கள், அதே போன்று தொல்லியல் சின்னமென பல விடயங்களை ஆதாரப்படுத்திக் கொண்டு அதனை பௌத்தமயமாக்குகின்ற செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அமைந்திருந்தது. அதோடு காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய பிரச்சினை பேசப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் என்பது நீக்கப்பட வேண்டும் என்ற அந்த விடயம் அந்த 10 அம்ச கோரிக்கைக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருந்தது. அத்தோடு இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற இராணுவத்தினருடைய கைக்குள்ளே இருக்கின்ற தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள், வயல் நிலங்கள், அது போன்று தமிழர்களுடைய அந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த 10 அம்ச கோரிக்கைக்குள்ளே அதுவும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. அதனையும் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்திருந்தார்கள். அத்தோடு இன்னும் ஒரு விடயம் அதற்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருந்த அந்த 10 அம்ச கோரிக்கைக்குள்ளே என்று பார்க்கின்ற போது அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள கல்முனை வடக்கு அந்த தமிழர்கள் சார்ந்த பிரதேச சபையானது அல்லது பிரதேச செயலகமானது தரம் உயர்த்தப்பட வேண்டும். இப்போது அது உதவி பிரதேச செயலகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனை பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்றெல்லாம் அதற்குள்ளே அந்த 10 அம்ச கோரிக்கைக்குள்ளே அது உள்ளடக்கப்பட்டிருந்தது. இவை அத்தனைக்கும் நீங்கள் சம்மதம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவை நேரடியாக வழங்க தயாராக இருக்கின்றோம், வெளிப்படையாக அதனை அறிவிக்கவும் தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே சம்பந்தன் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம். இதிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது சம்பந்தன் அவர்களுடைய வீட்டிலே தான் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இதிலே சஜித் பிரேமதாச, டலஸ் அழகப்பெருமா ஆகியோரும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகளோடு சேர்த்து 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நேரிலே சென்று சந்தித்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது, நாங்கள் அத்தனையும் நிறைவேற்றி தருகின்றோம் என்ற அடிப்படையிலே. இப்போது வருகின்ற தகவலின் அடிப்படையிலே, அதாவது இந்த 10 அம்ச கோரிக்கைகளுக்கும் சஜித் பிரேமதாச சம்மதம் தெரிவித்ததன் காரணமாகத்தான் டலஸ் அழகப்பெருமாவுக்கான வாக்குகள் சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இந்த 10 அம்ச கோரிக்கைக்கும் டலஸ் அழகப்பெருமாவும் சஜித் பிரேமதாசவும் சம்மதம் தெரிவித்ததன் காரணமாகத்தான் இப்போது ரணில் விக்ரமசிங்கே வெற்றியடைந்திருக்கின்றார் என்ற ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதிகமாக சமூக வலைதளங்களிலே இந்த விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு விடயம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது தமிழ் அரசியல்வாதிகள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தலைமைத்துவம் இல்லையோ என்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்துகின்றது, ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்துகின்ற செய்தியாக இருக்கின்றது. அதாவது இந்தியாவினுடைய தலையீடு இதற்குள்ளே இருந்திருக்கின்றது. இதுதான் மிக முக்கியமான விடயம். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கின்ற சம்பந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற விடயம் என்ன என்று பார்க்கின்ற போது இந்தியா விரும்புகின்றது டலஸ் அழகப்பெருமதான் வர வேண்டும், அமெரிக்கா விரும்புகின்றது டலஸ் அழகப்பெருமதான் வர வேண்டும் என்றுதான் குறிப்பிட்டிருக்கின்றார்களே ஒழிய மாறாக அவர்களுடைய சுயமான முடிவு என்னவென்பது இன்னும் தெரியவில்லை. அதாவது இலங்கைக்கான இந்திய தூதரகத்தினுடைய பதில் தூதுவராக இருக்கின்ற அந்த நபர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரோடும் அதே போன்று ஏனைய 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடும் உரையாடி இருக்கின்றார். அந்த உரையாடலின் விளைவாக நாங்கள் டலஸ் அழகப்பெருமதான் வர வேண்டும் என்று விரும்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் அடிப்படையிலே தான் எல்லோருமே ஒன்றிணைந்து இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் இப்போது அதிகமாக பகிரப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்துகின்றது. தமிழ் தலைமைகளுக்கு சுயமாக முடிவெடுக்கின்ற தன்மை இல்லாது போய்விட்டதோ என்ற ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றது.
அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதாவது தமிழர்கள் சார்ந்த இன்னும் ஒரு மிக முக்கியமான கட்சிகளிலே ஒன்றாக இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இப்போது இந்த வாக்கெடுப்பிலிருந்து விலகி அதாவது வேடிக்கை பார்த்திருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் அது மாத்திரமல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. மொத்தமாக 225 உறுப்பினர்கள் இருந்த இந்த பாராளுமன்றத்திலே இருவர் வாக்களிப்பதை தவிர்த்திருந்தார்கள். இதன் அடிப்படையிலே 223 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது 4 வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்குகளாக இருந்திருக்கின்றது. அதாவது மக்களால் தெரிவு செய்த ஒரு பிரதிநிதியே செல்லுபடியற்ற வாக்கை அளித்திருக்கின்றார். இதுதான் ஒரு கேவலமான விடயமாக இருக்கின்றது. அதுவும் மக்கள் செல்லுபடியற்ற வாக்குகளை அளிக்கின்ற போது அது பாமர மக்களினால் சில விடயங்கள் அறியாமையினால் செய்கின்ற விடயம் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி நாட்டை முன்னேற்றுவார்கள் என்று நினைத்த ஒரு பிரதிநிதிகளே இப்போது 4 வாக்குகளை செல்லுபடியற்ற வாக்குகளாக அளித்திருக்கின்ற போது மக்கள் மத்தியிலே நாடு என்ன நிலைமைக்கு போக போகின்றதோ என்ற ஒரு ஐயப்பாடு வந்துவிட்டது. அது மாத்திரமல்லாமல் யார் யாருக்கு எப்படியான எத்தனை வாக்குகள் விழுந்தது என்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு 134 வாக்குகள் விழுந்திருக்கின்றது. அதே போன்று டலஸ் அழகப்பெருமா அவர்களுக்கு 82 வாக்குகளும். இதிலே மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும். அனுரகுமார திசாநாயக் அதாவது ஜேவிபியினுடைய தலைவராக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக் நானும் இலங்கையிலே அதுவும் ஒரு துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் என்பதை நிறுவித்து காட்டியிருக்கின்றார். அதாவது அவரும் அங்கே போட்டியிட்டிருந்தார். சஜித் பிரேமதாச விலகி ஓடியிருந்தார். ஆனால் துணிந்து போட்டியிட்டிருந்தார் அனுரகுமார் திசாநாயக். அவர் போட்டியிட்ட பொழுதும் அதாவது அவருடைய கட்சியிலே இருக்கின்ற 3 உறுப்பினர்களும் அவருக்கே வாக்களித்திருக்கின்றார்கள். அவரை விட்டு உடைந்து செல்லாது அவருக்கே அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் நாங்கள் பாராளுமன்ற அந்த தேர்தல்கள் நேரலையாக பார்க்கின்ற போது அவர் அந்த 3 ஆசனங்களும் அல்லது 3 வாக்குகளும் அவருக்கு கிடைத்தவுடனே ஒரு பூரிப்போடு ஒரு மகிழ்ச்சியோடு அவர் துள்ளி குதித்திருந்தார். காரணம் தான் துணிந்து போட்டியிட்டார். இதுதான் கிடைக்கும் என்று போட்டியிட்டார். அது கிடைத்தது. இருந்தாலும் அவருடைய துணிவுக்கு ஒரு பாராட்டு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே துணிந்து தானும் ஒரு முடிவை எடுத்திருந்தார். அதாவது டலஸ் அழகப்பெருமாவுக்கு தான் பலரும் வாக்குகளை அளிக்கப் போவதாக குறிப்பிட்டிருந்தார்கள். இதிலே மிக முக்கியமான விடயத்தை சொல்லியாக வேண்டும். அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் அதாவது ஜிஎல் பீரிஸ் அதனுடைய தவிசாளராக இருக்கின்ற ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் டலஸ் அழகப்பெருமா எங்களுடைய கட்சியிலே சார்பாக போட்டியிடுகின்ற டலஸ் அழகப்பெருமாவுக்கு தான் எங்களுடைய வாக்குகளை வழங்கப் போகின்றோம் என்று ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டிருந்தார். இருந்தாலும் அரைவாசி வரையிலானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்கான முடிவில் இருந்து கொண்டிருந்தார்கள். அத்தோடு சஜித் பிரேமதாச முற்றுமுழுதாக தங்களுடைய கட்சி சார்ந்த முழுவரும் எல்லோருமே நாங்கள் டலஸ் அழகப்பெருமாவை தான் நாங்கள் ஆதரிக்கப் போகின்றோம். அதாவது கட்சியை கடந்து இதுதான் மிக முக்கியமான விடயம். அதுவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டலஸ் அழகப்பெருமாவை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்திருந்தார்கள். இதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அப்படி ஆதரித்திருந்தார்கள். அதே போன்று சுயேட்சையாக செயற்படுகின்ற 11 கட்சிகள் இருக்கின்றது. அதிலே விமல் வீரவம்ச வாசுதேவ நாணயக்கார உதயகம்பன் வில போன்றவர்களும் டலஸ் அழகப்பெருமாவுக்கு தான் தங்களுடைய ஆதரவினை வழங்கியிருந்தார்கள். இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3வது பெரிய கட்சியாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் டலஸ் அழகப்பெருமாவுக்கு தான் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தார்கள். இருந்தாலும் அத்தனை வாக்குகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கியிருந்த போதும் சிறுபான்மை கட்சிகள் அத்தனையும் சேர்ந்து வழங்கியிருந்த போதும் வெறுமனே 82 வாக்குகளை மாத்திரம்தான் டலஸ் அழகப்பெருமா அவர்களால் பெற முடிந்தது என்று சொல்லலாம். அது மாத்திரமல்லாமல் நேற்று மாலை வரை கிடைத்த தகவலின் அடிப்படையிலே இன்றைய தினம் ஜனாதிபதியாக டலஸ் அழகப்பெருமா தான் தெரிவு செய்யப்படுவார் என்று பலரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ரணில் சூழ்ச்சி நிறைந்தவர் அல்லது ரணில் மிக முக்கிய ஒரு தந்திரோபாய் அதன் அடிப்படையிலே அவர் இரவோடு இரவாக அரசியலை மாற்றி விடுவார் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே தான் இப்போது 134 வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. இதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு வெற்றி. கிட்டத்தட்ட 50 அதிகமான வாக்குகளை பெற்று அதாவது 50 அதிகமான வாக்குகளால் வெற்றி பெற்றிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே என்பது தான் இங்கே எல்லோருமே ஒரு ஆச்சரியப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. காரணம் பல சிறுபான்மை கட்சிகள் மிக முக்கியமான எதிர்கட்சி மிக முக்கியமான எதிர்கட்சிகளில் பிரதானமான கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கொண்ட போதும் அங்கே ரணில் விக்ரமசிங்கவை ஒன்றும் செய்ய முடியாது போயிருக்கின்றது சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்றைய நாள் முன்னாள் பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்சவும் வாக்களிப்பதற்கு வந்திருந்தார். அதுவும் ஒரு மிக முக்கியமான விடயமாக பேசப்படுகின்றது. சமல் ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் ஜிஎல் பீரிஸின் அருகாமையிலே அமர்ந்திருந்தார்கள். அதை எல்லோருமே காண கிடைத்திருந்தது. இதிலே மிக முக்கியமான விடயம் எனும்போது தலைமறைவாக இருந்தார்கள் இவ்வளவு நாளும் இவர்கள் என்று சொல்லலாம். அதாவது கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியே சென்ற பின்னர் தலைமறைவாக இருந்த இந்த இருவரும் மீண்டும் வெளியே வந்திருக்கின்றார்கள். இப்போது வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள்.
நிகழ்ச்சிகள் அதிலே மஹிந்த ராஜபக்ச ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலே மஹிந்த ராஜபக்ச ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இப்போது நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள், மாறாக நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் பதவிகளை விலகிக் கொண்டோம். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க புதியவரை கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். அதற்கிணங்க நாங்கள் டலஸ் அழக பெருமாவுக்கு எங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தோம், ஆனால் அவர் தோற்றுவிட்டார் என்ற அடிப்படையிலே ஒரு நக்கல் நையாண்டி நிறைந்த வகையிலே ஊடகங்களுக்கு பேட்டியளித்து விட்டு சென்றிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச. அது மாத்திரமல்லாமல் இந்த வாக்குகள் அளிக்கின்ற போது மஹிந்த ராஜபக்சனுடைய ஆதரவு யார் பக்கம் இருந்தது என்றால் ரணிலினுடைய பக்கம் தான் இருந்தது என்பது தெள்ள தெளிவாக புலப்பட்ட விடயமாக இருந்தது. காரணம் எப்போதுமே ஒரு புன்னகையோடு அமர்ந்து கொண்டிருந்தார், அல்லது வெற்றியை முன்கூட்டியே அறிந்தவராக அங்கே அமர்ந்து கொண்டிருந்தார் மஹிந்த ராஜபக்ச. ஆனால் ஜிஎல் பீரிஸ், டலஸ் அழக பெருமவுக்கு ஆதரவை வழங்கிய ஜிஎல் பீரிஸ் எப்போதுமே மௌனமாகவும் தலையை குனிந்தபடியும் தான் அங்கே அமர்ந்து கொண்டிருந்தார். காரணம் அவருக்கும் ஏற்கனவே தெரிந்து விட்டதோ என்னமோ அங்கே டலஸ் அழக பெரும தோற்று விடுவார் என்ற ஒரு விடயம். அது மாத்திரமல்லாமல் ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்ற போது ஹெரின் பெர்னாண்டோவினுடைய முகத்திலே வந்த அந்த சிரிப்பும் அந்த செஞ்சலிப்பும் துள்ளி குதித்திருந்தார் என்று சொல்லலாம். காரணம் அவர் ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருந்து விலகி மீண்டும் ரணில் விக்ரமசிங்கோடு இணைந்து கொண்ட ஒருவராக இருக்கின்றார். அப்படியானவர் அங்கே துள்ளி குதித்திருந்தார் சஜித் பிரேமதாசவினுடைய தோல்வியை கண்டு. இந்த விடயங்கள் எல்லாமே ஒரு விடயத்தை புலப்படுத்துகின்றது, அதாவது சஜித் பிரேமதாசவினுடைய அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகின்றன சொல்லலாம். அதாவது இது ஒரு மூன்றாவது தோல்வியாக இருக்கின்றது சஜித் பிரேமதாசவிற்கு. அது மாத்திரமல்லாமல் இந்த விடயத்திலே இருந்து விலகியமை, அதாவது இந்த தேர்தல்களிலே இருந்து விலகியமை வந்து அவருடைய தலைமைத்துவத்தையும் ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. காரணம் அவரின் பின்னால் மிகப்பெரும் ஒரு படை பலமை, அதாவது மக்கள் பலமை இருக்கின்றன சொல்லலாம். ஏன் இப்போது மக்கள் மத்தியிலே வாக்கெடுப்பை நடத்தியிருந்தால் கூட சஜித் பிரேமதாச தான் ஜனாதிபதியாக வந்திருப்பார். ஆனால் அத்தனை பேரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள் அவர் போட்டியிடுவார் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே அவர் மக்களுடைய நம்பிக்கையை உடைத்திருந்தார், பங்காளி கட்சிகளுடைய நம்பிக்கையை உடைத்திருந்தார், சிறுபான்மை கட்சிகளுடைய நம்பிக்கையை உடைத்துக்கொண்டு அவர் விலகியிருந்தார். விலகி டலஸ் அழக பெருமகத்தினுடைய ஆதரவை வழங்கியிருந்தார். இருந்தபோதும் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும் இதிலே மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதாவது டலஸ் அழக பெரும ஜனாதிபதி ஆகியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று பார்க்கின்ற போது பாராளுமன்றத்திலே பிரதமராக சஜித் பிரேமதாச தெரிவு செய்யப்பட்டிருப்பார். அதே போன்று நம்முடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்து ஏதோ ஒரு உறுப்புரிமை, அதாவது அமைச்சு பதவிகள் கூட வழங்கப்பட்டிருக்கலாம். அதே போன்று மைத்ரிபால ஸ்ரீசேன சபாநாயகராக பரிந்துரைக்கப்பட்டிருந்தார் டலஸ் அழக பெரும வெல்லுகின்ற போது. அப்படி பலராலும் நம்பப்பட்டிருந்த ஒரு விடயம் கைகூடாது போயிருக்கின்றது. ஆனால் இப்போது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதுவும் எட்டாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் வாக்கெடுப்பின் மூலம். இதுதான் மிக முக்கியமான விடயம். அதாவது பல காலங்கள் தோல்வி என்று சொல்லலாம். அதுவும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் தோல்வி, அதே போன்று மஹிந்த ராஜபக்சவிடம் தோல்வி, அப்படி படுதோல்விகளை சந்தித்து வந்த ரணில் விக்ரமசிங்கே இப்போது ஜனாதிபதியாகி இருக்கின்றார். 50 வருட காத்திருப்பு, இந்த காத்திருப்பும் சாத்தியமாகி இருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விடயம் என்ன பார்க்கின்ற போது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே நாளைய தினம் பொறுப்பேற்கவிருக்கின்றார். அப்படி அவர் பொறுப்பேற்கின்ற போது யார் நாட்டினுடைய பிரதமர் என்று பார்க்கின்ற போது தினேஷ் குணவர்த்தன, அதாவது அவருடைய நெருங்கிய நண்பராக இருக்கின்ற தினேஷ் குணவர்த்தன தான் இப்போது நாட்டினுடைய பிரதமராக வரப்போகின்றார். அடுத்ததாக சபாநாயகராக மஹிந்த ஜாபா அபயவர்த்தனவே தொடர்கின்ற நிலை காணப்படுகின்றது. அத்தோடு நாளைய தினம் தான் தெரியும் யார் யார் எந்த அமைச்சு பொறுப்புகளை எடுக்கப் போகின்றார்கள். அவர் பதவியேற்ற பின்னர் தான் இப்படியான தீர்மானங்களும் கொண்டுவரப்பட போகின்றது. அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், தான் பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் உரையாற்றும்படி ரணில் விக்ரமசிங்கவிடம் சபாநாயகர் கேட்டுக் கொண்டிருந்தார். அதன் அடிப்படையிலே எழுந்து மகிழ்ச்சியோடும் ஒரு கர்வத்தோடும் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். கட்சி மத பேதங்களை கடந்து எல்லோருமே ஒன்றாக செயற்படுவோம் என்ற வகையிலே சஜித் பிரேமதாச தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்கட்சிகள் சார்ந்து எல்லோருக்குமே அழைப்பு விடுத்திருந்தார். எல்லோருமே ஒன்றிணைந்து நாட்டுக்காக செயற்படுவோம் என்ற அடிப்படையிலே அவர் அந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். இந்த கருத்து என்பது ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றது. அதாவது ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய முன்னாள் பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ச பதவி விலக வேண்டும் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்ற போது அந்த சமயம் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியினர் ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை, அதாவது வெள்ளை ஆடைகளை அணிந்து கொண்டு ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை இன்றைக்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னே நடத்தியிருந்தார்கள். அதே அந்த காரணத்திலும் அல்லது அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற போதும் அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் எல்லோருமே ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இப்போதும் அதே விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். சஜித் பிரேமதாச உட்பட எல்லோருமே வாருங்கள், எதிர்கட்சிகள் எல்லோருமே வாருங்கள், நாங்கள் ஒன்றிணைந்து நாட்டை கட்டி எழுப்புவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்றுதான் தெரியவில்லை. அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினுடைய தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்ற சி வி
விக்னேஸ்வரன் அவர்கள் நேற்று மதியம் வரையிலே குறிப்பிட்டுக் கொண்டிருந்த விடயம் தான் நடுநிலை வகிக்கப் போவதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நடுநிலை வகிக்கலாம் என்ற அடிப்படையிலே அவர் விடயங்களை குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் நேற்று மாலையானதுமே அவருடைய முடிவு மாறிவிட்டது. அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மாத்திரமல்லாமல் அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கே எங்களுடைய தீர்வு விடயத்திலே தலையிடப் போகின்றார் அல்லது தீர்வுகளை வழங்க தயாராக இருக்கின்றார். இதன் காரணமாகத்தான் என்னுடைய வாக்குகளை நான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப் போகின்றேன் என்ற அடிப்படையிலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவருடைய வாக்குகளும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் சென்றடைந்திருக்கின்றது. ஆனால் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். உண்மையில் ஒரு சிறந்த 10 அம்ச கோரிக்கைகள் தான். அதாவது தமிழ் மக்களுக்கு தேவையான அந்த 10 அம்ச கோரிக்கைகளை தெரிவு செய்து அங்கே சஜித் பிரேமதாசவிடம் கையளித்திருக்கிறார்கள் போல் இருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர். உண்மையிலே சிறந்த ஒரு 10 அம்ச கோரிக்கைகள். ஆனால் அது இனி நடைபெறாது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. காரணம், ஆதரித்தது டலஸ் அழகப்பெருமவை இப்போது வெற்றி பெற்றிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கே எனும்போது அது நிச்சயமாக சாத்தியப்பாடு இல்லாத ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. அத்தோடு இன்றைய நாள் ரணில் விக்ரமசிங்கே அதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்ய படுவதற்கு முன்னரே மக்கள் ஒன்று கூடி விட்டார்கள் காலிமுகத்திடலிலே. மக்கள் காலிமுகத்திடலிலே ஒன்று கூடி அங்கே மிகப்பெரும் ஒரு திரையிலே அங்கே ஜனாதிபதி யார் ஜனாதிபதியாக வரப்போகின்றார் என்ற விடயத்தை பார்வையிட்டுக் கொண்டிருந்திருக்கிறார்கள். உடனடியாக ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதியாக வரப்போகின்றார் என்று தெரிந்தவுடனே மக்களினுடைய ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. மக்களுடைய கோஷங்கள் பலக்க ஆரம்பித்து விட்டது. அதாவது உடனடியாக ரணில் விக்ரமசிங்க அதாவது மக்களினுடைய விருப்பம் இல்லாத ஒரு மனிதர் அல்லாது மக்கள் ஆணை இல்லாத ஒரு தலைவர் எப்படி நாட்டினுடைய ஜனாதிபதியாக முடியும்? அநேகமாக மக்கள் அதிகமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது சஜித் பிரேமதாச தான் வருவார் அல்லது சஜித் பிரேமதாசவினுடைய ஆதரவோடு இருக்கின்ற டலஸ் அழகப்பெருமை வரலாம் அல்லது அனுரகுமார திசாநாயக்கவை எதிர்பார்த்திருப்பார்கள் மக்கள். காரணம், இளைஞர்களுடைய ஆதரவு அவருக்கு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது வந்திருப்பவர் ரணில் விக்ரமசிங்கே. அதாவது கோஹோம் ரணில் என்று கூட ஒரு கட்டத்திலே ஜனாதிபதியை வெளியேற்றிய பின்னர் கோஹோம் ரணில் என்று கூட மக்களுடைய கோஷங்கள் உரத்திருந்தது. ஆனால் இப்போது அவரே வந்துவிட்டார் என்ற அடிப்படையில் இப்போது போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் ஆரம்பித்திருக்கின்றது. இன்று மாலையளவிலே அது வலுப்பெறும் என்று சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் நாட்டினுடைய பல பகுதிகளிலிருந்து இப்போது ஆர்ப்பாட்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் மக்கள் விரைந்து கொண்டிருக்கின்றார்கள். சில வேளைகளில் அவர் நாளைய தினம் பதவியேற்பதற்கு முதல் மிகப்பெரும் ஒரு போராட்டத்தை அல்லது மிகப்பெரும் ஒரு மக்கள் எழுச்சியை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றது. இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும். பெசில் ராஜபக்சவினுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்புரிமைக்காக ஒருவரை உள்ளே கொண்டு வந்திருந்தார்கள். அதுதான் இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு மனிதர், அதாவது செல்வந்தர், மிகப்பெரும் ஒரு பணக்காரராக இருக்கின்ற தம்பிக்கை பெரேராவை நாடாளுமன்றத்திற்குள்ளே கொண்டு வந்திருந்தார்கள். அவரை கொண்டு வந்தவுடன் அவருக்குள்ளே இளைஞர் விவகாரங்கள் சார்ந்து அது மாத்திரமல்ல தொழில் முயற்சியாண்மை சார்ந்த ஒரு அமைச்சராக அவரை தெரிவு செய்திருந்தார்கள். இருந்தாலும் அவர் இதற்கு முன்னைய காலகட்டங்களிலே அமைச்சு பதவிகளில் இருந்து விலகி இருந்தார். காரணம், கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பியோடியவுடன் அவர் அந்த அமைச்சு பதவிகளில் இருந்து விலகி இருந்தார். ஏற்கனவே அவர் பதவியேற்கும் போதே சொல்லியிருந்த ஒரு விடயம் தான், தன்னால் எந்த விடயத்தையும் செய்ய முடியாவிட்டால் நான் பதவியை துறப்பேன் என்று சொல்லியிருந்தார். அதற்கிணங்க அவர் பதவியிலிருந்து விலகி இருந்தார். இப்போது மீண்டும் நாடாளுமன்ற உறுப்புரிமை பதவியிலிருந்தும் தான் விலகப் போவதாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது அவரை பெசில் ராஜபக்சவுக்காகத்தான் உள்ளே கொண்டு வந்திருந்தார்கள். பெசில் ராஜபக்சவும் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் உள்ளே வந்திருந்தார். அதே போன்றுதான் இப்போது இவர் அந்த பதவியிலிருந்து அதாவது நாடாளுமன்ற உறுப்புரிமை பதவியிலிருந்து தான் விலகப் போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இனி தம்மிக்க பெரேராவுக்காக யாரை உள்ளே கொண்டு வரப்போகின்றார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாளை தான் இதற்கான விடயங்கள் அத்தனையும் புலப்படும். காரணம், நாளை தான் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்கப் போகின்றார். பிரதமராக தினேஷ் குணவர்த்தன பதவியேற்கப் போகின்றார். இப்படியாக இலங்கையினுடைய நிலைமை கைமாறிக்கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இப்போது போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அத்தோடு இந்த போராட்டங்கள் நாளைய தினம் இன்னும் வலுப்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதுவரையில் உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் மல்கின். வணக்கம் நேர்களே.